வீடியோவில் பார்க்குறோம். என்னென்னா சமைக்க போகிறோம், என்ன சமைக்க போகிறோன்னா ஒயிட் ரைஸ், சிக்கன், தந்தூரி, கிரேவி பார்த்திங்கன்னா சமைக்க போகிறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுலாம் லைக் பண்ணுங்கள், காமெண்ட்டும் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கே சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா தோப்புக்கில் தான் சமைக்க போகிறோம். அதுவும் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் ரைஸ், கிரேவி, தந்தூரி. இந்த தந்தூரி வந்து புதுசாக செய்ய போகிறோம். இந்த மாதிரி மாடலில் வந்து அதிகமாக யாரும் செய்கிறதில்ல. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எப்படியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான முதல்ல இந்த கோழியை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். இந்த கோழி வந்து 2 கிலோ வருது. 2 கிலோவில் வந்து கறி டிவைட் பண்ணி கிரேவி ஒன்று, தந்தூரி ஒன்று செய்ய போகிறோம். முதல்ல வாங்க வெங்காயம் உரிச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு பீஸை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. அடுப்பு பற்றி வைக்கிறேன் நான். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க விட்டோம். இன்னொரு அடுப்பு செட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒயிட் ரைஸ்க்காக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு மூடி ஒன்று எடுத்து மூடிடுவோம். தண்ணி சூடுறதுக்காக இன்னும் அடுப்பு பற்றி வைக்கல, பற்றி வைக்கணும். இப்போ அது இதை இப்போ ரெடி பண்ணிக்கிறேன். அடுப்பு பற்றி வைக்கிறதுக்காக இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீஸ் கட் பண்ணியிருக்காரு. லெக் பீஸை வந்து அறுத்து விட்டுக்கலாம். மசாலா பிடிக்கிறதுக்காக நல்லா கட் பண்ணி அறுத்து விட்டுக்கலாம். அங்கே வந்து தண்ணி சுடி நிற்குது, இங்கே வந்து ஒயிட் ரைஸ்க்காக ரெடி ஆகிக்குது. இந்த அடுப்பு பற்றி வைக்க போகிறேன். அடுப்பு பற்றி வச்சுட்டேன், அதே சூடு பிடிச்சிக்கும். இந்த கறி வந்து இந்த 2 காடை கூட வாங்க வந்துக்கிறோம். அந்த 2 காடை கூட அறுத்து விட்டுக்கலாம். மசாலாக்காக, தந்தூரிக்காக இது தண்ணி இப்போ தான் லைட்டாக சூடி வருது. இந்த தண்ணி சூடி இறங்கி வந்துடுச்சு. அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து ஒன்று கிரேவிக்கு, ஒன்று தந்தூரிக்கு. தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து கறி அலசி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் அலசி எடுத்துக்கலாம் கறியை. கறி முட்டை அலசி எடுத்தாச்சு. இப்போ வந்து சுடுதண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். அதை இது எதுக்காக ஆட் பண்ணுறோன்னாக்கா சும்மா கொஞ்சம் கறி கொஞ்சம் மொரட்டாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் வேகிறதுக்காக இது பண்ணுறோம். வேக வச்சுக்கலாம், கொஞ்சம் லைட்டாக 1/2 வேக வச்சுக்கின்னு. அதுக்கப்புறமா தான் கிரேவியில் ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் பாக்கெட் சேர்த்துக்கலாம். முழு தயிர் பாக்கெட்டு, கரம் மசாலா, மிளகாதூள், உங்களுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். சீரகம் பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இது வந்து என்னதுக்காகனாக்கா தந்தூரிக்காக. இது சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தந்தூரிக்கு வந்து இந்த மசாலா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் அருமையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து சாட் மசாலா. சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரே பொருள் போடணும், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். மசாலா நம்மளுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போது நல்லா கட்டி வராமல் கலக்கிக்கலாம். தந்தூரிக்கான மசாலா ஆகிட்டான். கறி வந்து வந்துருச்சு. மசாலா வந்து அதில் ஒட்டி கட் பண்ணி வச்சுருந்த கறியில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா ஒரு இடம் விடாமல் மொத்தம் தடவிக்கலாம். முதல்ல காடைக்கு போட்டுருந்துருக்காரு. இப்போ மொத்த கறி ஆட் பண்ணுறாரு. லெக் பீஸும் போட்டுட்டு மொத்த மக்களுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து மொத்த மக்களுக்கு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். இது உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எதுக்காக போடுறோம்னாக்கா அந்த கறியோட வாசனை போகிறதுக்காக போடுவோம். லைட்டாக அதில் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம், சும்மா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறுறதுக்காக கறி. இது ஒரு கொஞ்ச நேரம் இப்போ வாங்க ஒயிட் ரைஸ்க்கு உப்பு போட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் மொத்தமாக தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஒயிட் ரைஸ் வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். சுடுதண்ணியில் ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். மொத்தம் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்குது. இது கலக்கி விட்ருவோம். இந்த பீஸ் பாருங்கள், என்ன அழகாக வெந்துன்னு வந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள், என்ன அழகாக வெந்திருக்கு. இப்போ வந்து ஊற வச்சு 6 மணி நேரம் ஊற வச்சோம் இல்லையா, அந்த தந்தூரி அதை எடுத்து கவரில் ஆட் பண்ணிக்கலாம்.
எல்லாம் மடித்து இந்த மாதிரி தான் எல்லாம் மடித்து வந்து அடுப்பில் சுட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே பிடிக்கும். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட்னா கூட கமெண்டில் கேளுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். நான் இந்த ரெண்டு காடை கூட வச்சுக்கலாம். பாருங்கள் காடை இந்த சைஸ் தான் இருக்கும். ஒயிட் ரைஸ் ரெடியாக வந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டோ ஒரு மடிப்பு மடிச்சுக்கினேன். அதுக்கடுத்து அந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கினேன். மொத்தமாக இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து மடித்து மடித்து வச்சுக்கலாம். மூணு ரெடி ஆகிடுச்சு. நாலாவது ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி நீங்கள் இருக்கிறோம். ஒரு கவருக்கு எவ்வளோ தேவைன்னாக்கா ஒரு ஆறு ஏழு பீஸ் வச்சாக்கா சரியாக இருக்கும். அதிகமாக வச்சா மேலே மேலே வைக்காதீங்க. அதிகமாக மேலே மேலே வச்சாக்கா சீக்கிரம் வேகாது. அதனால் ஆறு ஏழு பீஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி பெரிய பீஸ்னாக்கா ரெண்டு மூணு வந்து சரியாக போயிடும். நம்மளுக்கு வந்து மொத்தமாக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே மேலே இன்னொரு கவர் போட்டுக்கலாம். எண்ணெய் 50 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ மடிக்க வச்சிருந்த அந்த தந்தூரியை வந்து நெருப்பில் வச்சுக்கலாம். மொத்தம் 4 ரெடி பண்ணணும் இல்லையா? 4த்தையும் வந்து அந்த நெருப்பில் மேலே வச்சிடலாம். மேலே கொஞ்சம் நெருப்பு சேர்த்துக்கலாம். மொத்தமாக மூடுற மாதிரி சேர்த்துக்கலாம். மேலே வச்சுட்டு மேலே ஒரு ஒயிட்டான பொருள் வச்சுருவோம். ஒயிட் ரைஸ் தூக்கி வச்சுட்டோம். வாங்க எண்ணெயில் ஆனியன் சேர்த்துக்கலாம். கிரேவிக்காக இது நல்லா வெங்காயம் கலர் வர வரைக்கும் கலக்கினே இருக்கணும். வெங்காயம் கலர் வந்துட்டு மட்டும் தான் மற்ற பொருளெல்லாம் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கலர் வந்துடுச்சு. இப்போ வாங்க மற்ற பொருளும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். தயிர் பாக்கெட்டு, பாதி தயிர் பாக்கெட் சேர்த்து இருக்கோம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சிக்கன் மசாலா. நல்லா கழுவி விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கழுவி நிற்கணும். இப்போ வந்து சிக்கன் கூட ஆட் பண்ணியாச்சு. ஒரு முறை நல்லா கழுவிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துச்சு. அது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணும்போது பீஸ் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. கராப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அது கராப்பில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுப்போம் ரெண்டு முறை. இப்போ வந்து அந்த தந்தூரி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தந்தூரி வந்து அதில் சரியாக வேகலை. அதனால் இதில் போட்டு மறுபடியும் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி தான் எரிய விடணும். நல்லா இறைஞ்சால் தான் வந்து அந்த தந்தூரி வந்து உள்ளே இருக்கிற தந்தூரி வேகும். அது வந்து நல்லா வேக விடணும். இப்போ மறுபடியும் பற்றி வச்சு மறுபடியும் இது பண்ணுவோம்.
நல்லா எரிய விட்டு மறுபடியும் அது மேலே வச்சு எரிய விடுறோம் பாருங்கள். நல்லா வந்து ஜோராக எரிய விடணும் பாருங்கள், எப்படி எரியுது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இதோட டைமிங் முடிஞ்சிச்சு. இப்போ எடுத்துடலாம். அங்கே 1, 2, 3, 4 மொத்த வழியாக வந்துடுச்சு. இப்போ வந்து அதை அனுப்பிச்சி விட்ருவோம். நம்ம தந்தூரி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அது மசாலா அப்படி தான் இருக்கும், ஆனால் அழகாக வெந்துட்டு இருக்கும். அது எலுமிச்சை ஒன்று புரிஞ்சிக்கலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டாங்க பாருங்க, வரும்போது ஸ்ப்ரைட் குடிச்சுன்னு வராங்க. வாங்க காய்ஸ், சாப்பிட்றதுக்கான டைமிங் ஆகிடுச்சு, சாப்பிடலாம். மொத்தம் போட்டுக்கணும், நம்ம சாப்பிட்றோம். வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பாடு, அருமையாக இருந்துச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்குது. அவ்வளோதான் காய்ஸ், பாய், ரொம்புறோம், சியூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.